ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி அம்பர்லா டாப் வந்து எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். இது ஆக்சுவலாக என்னோட டாப் தான். இது வந்து உங்களுக்கு கேஜியோ குர்த்தி ஹாலில் வந்து நான் அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இனியும் வேர் பண்ணலை. ஒரு சைஸ் வந்து இது பெருசாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் வெயிட் லாஸ் பண்ணப்போ எடுத்தேன். இப்போ கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இது எப்படி டைட் பண்ணால் நல்லாயிருக்கும், சைட்லேயே பூரா பிடிக்காமல் இது எப்படி நம்மளுக்கு ஷேப்பாக பண்ணி போடும்போது எவ்வளோ நீட்டாக தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இன்னைக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு ட்ரிக் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஜியோ இதில் வந்து இந்த மாதிரி அம்பர்லா டாப்ஸ் எல்லாமே லாங்காக வரும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டாப் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பார்டர்ஸ் இல்லை அப்படின்னா கட் பண்ணி மடிச்சடிச்சிருங்க. ஏன்னா இந்த சிங்காகவோ பத்தாமல் போகவோ அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதனால இந்த பார்டர்ஸ் மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக என்ன பண்ணுறீங்க, தையலுக்கு அளவாக கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிட்டு அவங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி இந்த பார்டரை எடுத்துக்கோங்க. அப்படியே டக்கு பிடிக்கிறனுக்கு இது டக்கு பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்காது, அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஏன்னா மேலே போக போக கீழோட துணி நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதனால நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பதிச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஏஜியோலையோ இல்லை கொஞ்சம் லாங்காக இருக்கக்கூடிய டாப்பை, பார்டர் இருக்கக்கூடிய டாப்பை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனா இப்படி பண்ணலாம். ஆனால் டைரெக்டாக இப்படி மடித்து டக்கு பிடிக்காதீங்க. அப்படி பிடிக்கும்போது வந்து அது ஈவனாக கரெக்டாக வராது. அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறது கூட நம்ம சைட் ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி சைட் ஜாயின் பண்ணால் எவ்வளோ ஃபிட்டாக நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி சைட் ஓப்பன் டாப்பும் வந்து ஆல்ட்ரேஷன் போட சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சைடு ஆல்ட்ரேஷன் சைடு ஓப்பன் இருக்கும் இல்லையா, அந்த டாப் வந்து குர்த்திஸ் வந்து எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ காமிக்கிறேன். முக்கியமாக ஒன்று, இந்த மாதிரி பிராண்டட்லாம் எடுக்கும்போது வந்து உள்ளே இருக்கக்கூடிய துணியை வந்து ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து கை டைட் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து அப்படியே பிடிக்காமல் அந்த ஸ்டிச்சிங் இருக்கும் இல்லையா, லாக் ஸ்டிச் அவங்க போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பிரிக்கணும். அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. ஒரு சிலர் வந்து இது இப்படியே தான் இருக்கும், டக்குன்னு அப்படியே பக்கத்துலேயே பிடிச்சிருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கை ரொம்ப டைட்டாக இருக்கும். அதை யாருமே பிரித்து தைக்கிறது இல்லை. என்கிட்ட நிறைய பேர் கொண்டு வந்து கொடுக்கும்போது அது அப்படியே தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு தெரியுதாங்கிறது தெரியல எக்ஸாக்டாக. இந்த மாதிரி ஊசி, நூல் பிரிக்கிற ஒரு ஊசி இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், பிரித்தாச்சு. ஒரு டெய்லருக்கு வந்து இது இந்த ஊசி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. எதனா ஒரு 10 ரூபாயோ 15 ரூபாயோ தான் வரும். இந்த கீழே மொட்டு மாதிரி இருக்கிறது வந்து உள்ளே போகணும், ஊசி மாதிரி இருக்கிறது மேலே போகணும். துணியை வந்து அறுக்காமல் நூல் பிரிஞ்சிரும். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். ஒரு பிளவுஸு ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் அடிச்சிட்டிங்கன்னா கூட பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ரெண்டு ஸ்லீவ்லேயுமே வந்து அந்த லாக் ஸ்டிச் மாதிரி போட்டிருந்ததை வந்து பிரிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து தான் நான் வந்து பிடிச்சி அடிக்கிறதுக்காக அடிக்க போகிறேன். எனக்கு ஒரு ஒரு கைடு அளவுக்கு வந்து தையல் போட்டால் போதும். நான் வந்து ஸ்லீவ் எவ்வளோக்கு பிடிச்சனோ அதிலிருந்து அதே அளவு தான் மேலேருந்து கீழே வரைக்குமே நான் தையல் போட்டு கொண்டுட்டு வரேன். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தள்ளி அப்படியெல்லாம் பிடிக்கவே வேண்டாம். மேலே என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அதே அளவு கீழே வரைக்கும் ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஜாயின்ட் இருக்கக்கூடிய டாப்ஸில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணலாம். ஆக்சுவலாக அது நம்மளுக்கு பேனல்ஸ் நிறைய இருக்கும். அந்த பேனல்ஸ்லேயே வந்து ஷோல்டர் டு ஹிப் வரைக்கும் தையல், ரொம்ப சின்ன சின்ன தையல்கள் போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் போடணும். பேக்கில் போடும்போது சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, ஷோல்டர் ஹாம்கோலுக்கு பின்னாடி வந்து அதிகமாக பிடிக்காமல் ஷோல்டருக்கு கீழே அந்த ஹாம்கோல் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து மட்டும் தையல் போட்டு வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சில டாப் வந்து எக்ஸாக்டான ஃபிட்டிங் இருந்தால் கை முன்னாடி நீட்ட முடியாது. நீட்டுனா வந்து பேக்கில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், கைக்கு பின்னாடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் டாப் டைட் பண்ணுறோம் இல்லையா, அதனால எங்கேருந்து பிடிக்கணும் அப்படின்னா அந்த இப்போ ஆம்கோல் ரவுண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழேருந்து வந்து ஹிப் கட்டை மட்டும் பின்னாடி இருக்கிற பேனல்ஸில் வந்து நீங்கள் தையல் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டாப்ஸில். உங்களுக்கு அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இல்லையா, ஏன்னா
இதே மாதிரி எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் முதல்ல உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சரியாக வந்துச்சு இந்த இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கும் இதே மாதிரி தைச்சு கொடுங்க. ரொம்ப நான் ஈஸி மெத்தடு. இந்த ட்ரிக் தெரியாமல் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பூரா சைடுலேயே தையல் போட்டு 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 கொடுத்துட்றாங்க. அப்படி போடும்போது வந்து எந்த ஒரு டாப்ஸ்மே சைடு ஓப்பன் டாப்ஸாக இருக்கட்டும், ஜாயிண்ட் இல்லாத அனார்கலி டாப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேனல் இருக்கிற அனார்கலி டாப்ஸ் ஆகட்டும், எல்லாமே சைட்லேயே பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்படி பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேனல்ஸில் வந்து சின்ன சின்னதாக அங்கே ஒரு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒன்று ரெண்டு மூணு, எனக்கு ஒரு சைடுக்கு மூணு பேனல், மீண்டும் இன்னொரு சைடுக்கு மூணு பேனல், பேக்லேயும் இதே மாதிரி தான் மூணு பேனல் இருக்குது. இப்போ நம்ம சைடில் வந்து ஒவ்வொரு தையல் போட்டாச்சு. இப்போ இந்த பேனல்ஸ் இல்லைலாம் வந்து ஃப்ரண்ட்டில் மேலே ஷோல்டர்லேருந்து பிடிச்சிட்றேன், ஆனால் பேக்கில் வந்து அந்த ஹாம்கோலுக்கு கீழே இருக்கிற பேனல்ஸில் தான் வந்து நான் தையல் போட்டு காமிக்கிறேன். இது ஏன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஷோல்டர் பிடிக்கும், பின்னாடி கை முன்னாடி நீட்டும் போது பின்னாடி சைடு பிடிக்கும், அதனால் சொன்னேன். இப்போ இந்த மூணு பேனல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் பிடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு தான். ரொம்ப டாப் ஆல்ட்ரேஷன்ஸ்க்கெல்லாம் கஸ்டமர்ஸ் கொடுத்த அளவில் வாங்கினா எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து டாப் ஆல்ட்ரேஷனுக்கு கண்டிப்பாக பைசா கேட்பீங்க. நார்மல் சைடு ஓப்பன் டாப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 30 ரூபாய் வாங்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பேனலோ பேனல் இருக்கக்கூடிய அனார்கலி டாப்ஸு, மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வேலை செய்கிறத பொறுத்து 40 ரூபாய் 50 ரூபாய் வரைக்குமே இந்த மாதிரி பெரிய டாப்ஸ் ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது, இதில் எடுத்தோடனே சைடில் ரெண்டு தையில போட்டு 30 ரூபா வாங்கி கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படியே ஸ்ட்ரக்சராக ஒரு பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும். அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டாப்ஸ் போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து 50 ரூபா வரைக்குமே ட்ரெஸ்ஸை பொறுத்து நீங்கள் பைசா வந்து வாங்கிக்கலாம். இல்லை அவங்கவுங்க ஏரியாஸில் வந்து 20 ரூபா தான் வாங்குகிறேன், 30 ரூபா தான் வாங்குறேன்னா ஓகே, உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறீங்களோ தாராளமாக வாங்கலாம். இப்போ நான் வந்து ஓவராலாக எல்லா சைடுக்குமே வந்து ஒவ்வொரு சைடாக முடிச்சுட்டு வரேன். இதே மெத்தடு தான் சைடு பேக்கு எல்லாத்துக்குமே தையல் போட போகிறேன். இந்த டாப்பில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சைடில் எல்லா பக்கமே வந்து நம்ம சின்ன சின்னதாக மைன்யூட்டான ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இந்த ஒர்க்கு முடித்தாச்சு. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பேக்லேயும் அதே மாதிரி தான், அதே தான் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக் தான் வந்து என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியலாம், ஆனால் சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் தெரியல கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அப்படி ஏதாவது நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி இல்லை இப்படி பண்ணி பாருங்கன்னு ஏதாவது ஐடியா மெத்தட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் கேதர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ ஓவராலாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த டாப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெட்டிங் ஆனிவர்சரிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. எப்போ போடுறது அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். June 1 வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி இந்த டாப் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.